சேலத்தில் நடிகை நமிதா பங்கேற்ற ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அரசின் அசோக முத்திரையை தவறாக பயன்படுத்தி தனியார் தொழில் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் ப்ரமோஷன் கவுன்சில் என்ற அமைப்பின் சார்பில் சேலத்தில் நேற்று சிறப்பு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றது. 5 ரோடு பகுதியில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அந்த அமைப்பின் தேசிய தலைவரான மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த முத்துராமன், தேசிய செயலாளரான பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த துஷ்யந்த் யாதவ் ஆகியோர் பங்கேற்றனர். அவர்கள் தலைமையில் கூட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பிஜேபி பிரமுகரும் திரைப்பட நடிகையுமான நமிதா பங்கேற்றார். அவரது கணவர் சௌத்ரி அந்த அமைப்பின் தமிழ்நாடு தலைவர் என்பதால் அவரோடு நமிதாவும் கலந்து கொண்டதாக தெரிகிறது. எம்எஸ்எம்இ பத்தி யாருக்கு தெரியும் இங்க? எம்எஸ்எம்இ எல்லாருக்கும் தெரியும். சோ அது எம்எஸ்எம்இ ப்ரமோஷனல் கவுன்சில் தமிழ்நாடு சேர்மன் தான் என் ஹஸ்பண்ட். கூட்டத்தில் தனியார் வங்கி அலுவலர்கள், தொழில் முனைவோர் என 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். அப்போது ஒன்றிய அரசின் அரசு முத்திரையான அசோக முத்திரை பேனரில் பயன்படுத்தப்பட்டு மத்திய அரசு நிகழ்ச்சி போல கூட்டம் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. தனியார் நிறுவனம் ஒன்றிய அரசின் சின்னத்தை தவறாக பயன்படுத்துவதாக காவல்துறைக்கு தகவல் சென்றது. எனவே அது குறித்த விசாரணையில் சேலம் மாநகர காவல்துறையினர் குதித்தனர். கூட்டம் நடைபெற்ற இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தினர். அப்போது எம்எஸ்எம்இ ப்ரமோஷன் கவுன்சில் என்பது தனியார் தொழில் கூட்டமைப்பு என்பதும் இதில் ஒன்றிய அரசு முத்திரையை தவறாக பயன்படுத்தியதும் உறுதியானது. இதையடுத்து அந்த அமைப்பின் தேசிய தலைவர் முத்துராமன் மற்றும் தேசிய செயலாளர் துஷ்யந்த் யாதவ் ஆகிய இருவரையும் நேற்று நள்ளிரவு காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதில் தனியார் அமைப்பைச் சார்ந்தவர்கள் மத்திய அரசு முத்திரையை பயன்படுத்தியதோடு தொழில் முனைவோரை அழைத்து அவர்களுக்கு வங்கிக் கடன் பெற்று தருவதாக ஆசை காட்டியதும் தெரிய வந்தது. மேலும் இந்த நிறுவனத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஒன்றிய அரசின் தேசிய முத்திரையை பயன்படுத்தி ஏமாற்றும் நடவடிக்கையில் ஈடுபடுவதும் உறுதியானது. இதையடுத்து எம்எஸ்எம்இ ப்ரமோஷன் கவுன்சிலின் தலைவர் முத்துராமன் மற்றும் செயலாளர் பஞ்சாபைச் சேர்ந்த துஷ்யந்த் யாதவ் ஆகிய இருவரின் மீதும் இந்திய அரசின் தேசிய முத்திரையை தவறாக பயன்படுத்தியது மற்றும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 468, 420, 471 ஆகிய 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் இருவரையும் கைது செய்து சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைதான முத்துராமன் 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார். பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரராக செயல்பட்டு வருகிறார். அவ்வப்போது டெல்லி சென்றபோது பஞ்சாபைச் சேர்ந்த துஷ்யந்த் யாதவுடன் பழக்கம் ஏற்பட்டு கடந்த 8 மாதத்திற்கு முன்பு இந்த அமைப்பை துவங்கி தலைவராக செயல்பட்டு உள்ளார். தன்னுடைய விசிட்டிங் கார்டு மற்றும் சொகுசு காரில் அசோக முத்திரை சின்னம் மற்றும் தேசிய கொடியை தவறாக பயன்படுத்தி இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பஞ்சாபைச் சேர்ந்த துஷ்யந்த் யாதவ் இளம் கலை அறிவியல் பட்டப்படிப்பு படித்துள்ளார். முத்துராமனுடன் சேர்ந்து கடந்த 8 மாதத்திற்கு முன்பு இந்த அமைப்பை பதிவு செய்து வங்கி அலுவலர்களையும் தொழில் முனைவோரையும் அழைத்து இதுபோன்ற நிகழ்ச்சி நடத்துவதாகவும், முதலில் சென்னை மதுரை போன்ற பெருநகரங்களில் கூட்டம் நடத்தியதை தொடர்ந்து தற்போது சேலத்தில் இந்த கூட்டம் நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இருவரிடமும் தேசிய கொடி மற்றும் அரசு முத்திரையை தவறாக பயன்படுத்தியதைப் போல பணமோசடி உள்ளிட்ட ஏதேனும் குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளனரா என்ற கோணத்திலும் காவல்துறை விசாரணை தீவிரமடைந்துள்ளது. இந்த அமைப்பின் தமிழ்நாடு தலைவராக பங்கேற்ற பாஜக நிர்வாகியும் நடிகையுமான நமிதாவின் கணவர் சௌத்ரி மீதும் வழக்கு தொடரப்படலாம் என கூறப்படுகிறது. தொழில் முனைவோர் ஆலோசனை கூட்டம் என்ற பெயரில் சேலத்தில் கூட்டம் நடத்தியதோடு தேசிய கொடி மற்றும் அசோக முத்திரையை தவறாக பயன்படுத்திய விவகாரத்தில் அதன் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.